மதம் சித்தாந்தம். சித்தாந்தத்துக்கு இன்னைக்கு ஐடியாலஜி சொல்லுவாங்க. சித்தாந்தம் இஸ்லாத்தை வந்து எதுக்குள்ள போடுறது? இதுக்குள்ளையா இதுக்குள்ளையா? பொதுவாக நம்ம பேசும்பொழுது இஸ்லாத்தை ஒரு மதம் என்று சொல்லி பேசுவாங்க எல்லாரும். இஸ்லாத்தை வந்து இதுக்குள்ள போட முடியாது, இதுக்குள்ள போட முடியும். ஏன் என்று சொன்னா, நாம மதம் என்று குறிப்பிடுற சாமான ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டியானி அல்லது இந்து மதம் அல்லது பௌத்த மதம், இந்த மதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மதம் வந்து மனித வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஏரியாவைத்தான் அது பார்த்துக்கொள்ளும். தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, இறைவனுக்கும் அவருக்கும் இடையிலான தொடர்பு, இப்படியான விஷயங்களை மாத்திரம் தான் மதம் பார்த்துக்கொள்ளும். மதம் வந்து மத வழிபாட்டு நிலையத்துக்குள்ள மாத்திரம்தான் முடக்கப்படுறது. ஆனா இஸ்லாம் அப்படி இல்லை. இஸ்லாம் வந்து பள்ளிவாசலுக்கு வெளியிலையும் இஸ்லாம் இருக்கும். இறை தொடர்புக்கு அங்கால சமூக வாழ்க்கை, எங்களோட அரசியல் பொருளாதார சமூக வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் இஸ்லாம் சொல்லித்தரும். ஆகவே இஸ்லாத்தை ஒரு மதமாக பார்க்க முடியாது, ஏனைய மதங்களோட ஒரு மதமாக பார்க்க முடியாது. இதை ஒரு சித்தாந்தமாக பார்ப்பேன். வேறு என்ன சித்தாந்தங்கள் இருக்குது இஸ்லாம் தவிர? இஸ்லாம் தவிர இருக்கிற சித்தாந்தங்கள் கம்யூனிசம், கம்யூனிசம் இன்னொரு சித்தாந்தம், இன்னொன்று கேபிட்டலிசம் அல்லது முதலாளித்துவம் சொல்லுவோம். இந்த மூன்றுக்கும் பார்த்தீங்கன்னா சில பொதுவான தன்மைகள் இருக்கு. பொதுவான தன்மை பொதுவாக என்னன்னு சொன்னால், இந்த மூன்றுமே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எழுகிற சகல பிரச்சனைக்குமான தீர்வும்னு வைக்கும். ஒரு மனுஷன் அரசியல் பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது சமூக பிரச்சனையாக இருக்கட்டும், கேபிட்டலிசம் ஒரு தீர்வு முன் வைக்கும், இஸ்லாம் ஒரு தீர்வு முன் வைக்கும், கம்யூனிசம் ஒரு தீர்வு முன் வைக்கும். அது பொதுவான ஒரு விஷயம். அடுத்தது சித்தாந்தத்தை வரைவிலக்கணப்படுத்துறேன்னு சொன்னால், அதுக்கு ஒரு வரைவிலக்கணம். சித்தாந்தத்தின் ஆரம்பம் வந்து அகீதா என்று சொல்லுவோம். சித்தாந்த இஸ்லாம் ஒரு சித்தாந்தம் இருக்கும் பொழுது சித்தாந்தத்துக்கான வரைவிலக்கணம், சித்தாந்தத்தை வரைவிலக்கணத்துக்கு முதல் இந்த எல்லா சித்தாந்தங்கள ஆரம்பமும் ஒரு அடிப்படை நம்பிக்கையில் இருந்து உருவாகி, ஒரு அடிப்படை நம்பிக்கை, அதை வந்து அகீதான்னு சொல்லுவாங்க. அடிப்படையான நம்பிக்கை எது தொடர்பான அடிப்படையான நம்பிக்கை? மனிதன் வாழ்வு பிரபஞ்சம். ஏன் இந்த மூணையும் எடுக்கிறேன்னு சொன்னா, பிரபஞ்சம் என்று சொல்லும் பொழுது எல்லா படைப்பினங்களும் அதுக்குள்ள அடங்கும். வானம் பூமி அது ரெண்டுக்கும் இடையில் உள்ள எல்லா பொருட்களுமே வந்து பிரபஞ்சம் அதுக்குள்ள வரும். மனிதனும் அதுக்குள்ளதான் இருக்கிறான். மனிதன் மனிதன் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புபடுத்துறது நம்மளோட வாழ்க்கை. நான் வாழ்ந்து கொண்டு போகும்பொழுது பிரபஞ்சத்தோட நம்ம தொடர்புறோம். எல்லா ஒரு மனிதனும் அல்லது எல்லா நபிமார்களும் அல்லது எல்லா பிலோசபர்ஸ் சிந்தனவாதிகள் இந்த கேள்வியை கேட்டாங்க. இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன? நான் என்னத்துக்கு இங்கே இருக்கிறேன், எப்படி வந்தேன் நான், எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு இடையிலான தொடர்பு என்னங்கிற இந்த கேள்வியை எல்லாருமே கேட்டாங்க. கேட்குற பொழுது முஸ்லீம்கள் வந்து முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அல்லது யா முஸ்லீம்கள் தானே, ஈமான் கொண்ட மக்கள் தான் முஸ்லீம்கள், அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னுக்கு ஒரு இறைவன் இருக்கிறான். இறைவன் தான் இதெல்லாத்தையும் படைச்சு விட்டுருக்கிறான். நாளைக்கு நாம திரும்ப அவன்கிட்டே போவோம். அப்ப அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான்ங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் எஸ்
அந்த நம்பிக்கை முதலாவது இருக்கு எங்களுக்கு. அதான் சொல்ற அக்கீதான் சொல்லுங்க. கம்யூனிசவாதிகள் இதே கேள்வி ஏற்கட்டாங்க, நாம கேட்ட அதே கேள்வி ஏற்கட்டாங்க அவங்க. இந்த மனிதர் வாழ்வு பிரபஞ்சம் என்னது, இதுக்கு பின்னுக்கு என்ன இருக்கு சொல்லி கேட்டு போட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்படின்னு சொன்னா நாங்க வந்த முடிவுக்கு மாற்றமான ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இறைவன் இல்லை ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அடுத்த கேள்வி வந்து நான் எங்க இருந்து வந்தேன், இந்த பிரபஞ்சம் எங்க இருந்து வந்தேன் ஒரு கேள்வி இருந்தாங்க. அப்ப அந்த கேள்விக்கு கம்யூனிஸ்டவாதிகள் விடையா என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த பிரபஞ்சமும் மனுஷனும் வாழ்வும் முடிவிலி, அதுக்கு ஒரு ஆரம்பமும் இல்லை ஒரு முடிவும் இல்லை. நீங்க நாம எப்படி இறைவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்றுமே நித்தியமானவன்னு சொல்லி நாம அல்லாஹ் சொல்றோமோ அதுபோல அவங்க சொன்னாங்க இந்த சடங்குகள் எல்லாமே வந்து நித்தியமானது நிரந்தரமானதுன்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதே கேள்விக்கு கேபிட்டலிச சொசைட்டி, கேபிட்டலிச சொசைட்டின்னு சொன்னா குறிப்பா நாம சொல்றது ஐரோப்பிய சமூகம், மேலத்திய ஐரோப்பிய அல்லது அமெரிக்க சமூகம், அவங்க இந்த கேள்வியை கேட்டுப்பட்டு அவங்க சொன்னாங்க அது இருக்கணும் சொல்ல மாட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்தா இருந்துட்டு போட்டும் என்கிற மாதிரியான ஒரு முடிவு, ஒரு உறுதியான முடிவு இல்லை அவங்க. நமக்கு தெரியும் ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள அல்லாஹ்வுல நம்பிக்கை இல்லாதவங்க இருக்க முடியாது, அது சரி. அதே மாதிரி ஒரு பூர்ணமான ஒரு தூய கம்யூனிச சமூகத்துக்குள்ள இறை நம்பிக்கை உள்ளாக்கள் இருக்க முடியாது, புரியுதானே. சோவியத் யூனியன்ல எல்லாம் பள்ளிவாசல்ல எழுத்து மூடினதும் மதத்தை வந்து இது மனுஷனுக்குரிய ஒரு அபி, மனுஷனை வந்து வளர விடாதுன்னு சொல்லி மதத்தை தடை செய்யும் தெரியணும். ஆனா கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி எடுத்து பார்த்தா, அமெரிக்கா பிரிட்டன் போன்ற சொசைட்டி எடுத்து பார்த்தா, சிலர் மத நம்பிக்கையோட இருப்பாங்க, சிலர் மத நம்பிக்கையோட இல்லாம இருப்பாங்க. அரசியல் இருந்தால் அக்கறைகள் தகுது, நீ நம்ம தான் நம்பிட்டு போ. அப்ப முதலாவது இந்த நம்பிக்கையை பொறுத்துதான், இந்த நம்பிக்கையில் இருந்துதான் சித்தாந்தம் வந்து வளரப்போகுது. அப்ப முதல்ல நீங்க வழங்கணும் இருந்தா அடிப்படையான கேள்விக்கு விடையா மூன்று வித்தியாசமான விடைகள், அந்த மூன்று வித்தியாசமான விடையில இருந்தும் சிஸ்டம் வரப்போகுது. அது எப்படின்டா, முதல்ல விட கண்டாச்சு, இப்ப இந்த பிரச்சனைக்கு விட கண்டாச்சு. கண்டத்துக்கு பிறகு மனிதன் வாழக்கோல மனிதனுக்கு கணக்க பிரச்சனைகள் வருது, அரசியல் பொருளாதார சமூக கல்வி தொடர்பான கணக்க பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகளுக்கு அவனுக்கு ஒரு தீர்வு தேவை, சொல்யூஷன் தேவை. ஏன் வருமென்று சொன்னா அதை எப்படி தீர்க்கிறது உதாரணமா, அல்லது சமூகத்துல வந்து ஒரு அரசியல் கட்டமைப்பு இல்லாட்டி அங்க வந்து ஒரு வகையான காட்டு தர்பார் நடக்குமே, அப்போ ஒரு அரசியல் கட்டமைப்பு அங்க தேவை. அப்ப இப்படியான பிரச்சனைகளுக்கான தீர்வை எடுக்கிறதுக்கு இந்த அடிப்படை நம்பிக்கை வந்து செல்வாக்கு செலுத்தும். அதுல முஸ்லிம் என்ன செய்வார்னு சொன்னா டக்குன்னு சொல்லி குர்ஆன் எடுத்து பார்ப்பார், சுன்னா எடுத்து பார்ப்பார். ஏன்னா அல்லாஹ்வுல நம்பிக்கை இருக்கே அவருக்கு, எடுத்து பார்த்துட்டு அவர் ஒரு சிஸ்டத்தை டிசைன் பண்ணுவார். அதுலிருந்துதான் நம்மட அகீதாவில் இருந்து நம்ம அடிப்படை நம்பிக்கையில இருந்து ஒரு சிஸ்டம் இவால்வ் ஆகும். குர்ஆன் சுன்னாவில இருந்து ஒரு பொருளாதார கட்டமைப்பு, ஒரு அரசியல் கட்டமைப்பு, ஒரு சமூக கட்டமைப்பு அப்படியே உருவாகும். இப்படி இந்த அடிப்படை நம்பிக்கையையும் அந்த நம்பிக்கையிலிருந்து உருவாகிற கட்டமைப்புகள் அல்லது சிஸ்டம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஐடியாலஜின்னு சொல்றது. சித்தாந்தம்னு சொன்னா சமயம் என்ன நினைக்கும் ஒரு சித்தாந்தத்துக்குள்ள கட்டமைப்பு இருக்கும். முதலாவது கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு நாம கொண்டுள்ள அடிப்படை நம்பிக்கையை தளர்வியதா இருக்கும், பேசா இருக்கும். அதனாலதான் அது இஸ்லாமிய ஐடியாலஜியா வரும், நம்ம அகீதாவை தழுவியதால. கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை தழுவி இருந்தால் அது கம்யூனிஸ்ட் அகீதாவை, இறைவன் இல்லைங்கிற அந்த அகீதாவை தழுவி இருந்தால் அது வந்து கம்யூனிசமா இருக்கும். இது வந்து கபிட்டலிசத்துல எஸ்ஓனோ, ஏன்னா என்ன சிஸ்டத்தை இவங்க டிசைன் பண்ணினாலும், அவங்களோட அரசியல் பொருளாதார எந்த சிஸ்டத்தை டிசைன் பண்ணாலும் அவங்க இறைவன் என்ன சொன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. உதாரணமா அமெரிக்கா இருக்கு அல்லது பிரிட்டன் இருக்குது, இவங்க அவங்களோட பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை டிசைன் பண்ணும்போது அல்லது இக்கனாமிக் சிஸ்டத்தை டிசைன் பண்ணும்போது அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், குர்ஆனோ பைபிளோ இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு சொல்லி தேடி பார்க்க மாட்டாங்க. அதான் இருந்தாலும் உண்டு இல்லாட்டியும் உண்டு அவங்களுக்கு, ஏன்னா அவருக்கும் இந்த பொது வாழ்க்கையில சம்பந்தம் விரிக்கப்படாது கடவுளுக்குங்கிற அந்த நம்பிக்கை. அப்படி வந்ததுதான் கேபிட்டலிசம். அப்ப இதுதான் காரணம், கம்யூனிஸ்ட ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்தத்துக்குள்ள மத நிறுவனங்கள் அல்லது மத குருக்கள் இல்லாம இருக்கிறதும் இவங்களுக்குள்ள இருக்கிறதும் அதான் காரணம், சரிதானே. அதுதான் பேசிக்கலி சித்தாந்தம், சித்தாந்தம் அல்ல ஐடியாலஜி. அப்ப இனிமேல் நாம இஸ்லாத்தை பாக்குற பொழுது அது ஒரு வெறும் மதமா பார்க்காம ஒரு ஐடியாலஜியா பார்க்கணும், அந்த பார்வை மாறணும். அடுத்து நான் பார்க்கணும் எந்த ஒரு சித்தாந்தமும்
நடைமுறையில வரணும்னு சொல்லலாம். ஒரு அரசு கட்டாயம் சம்பந்தப்படணும். ஓகே, எந்த ஒரு சித்தாந்தமும் பிராக்டிக்கலா செயல்பாட்டு உருவுக்கு வரணும்னு சொன்னா ஒரு அரசு சம்பந்தப்படணும். அரசு சம்பந்தப்படாம எந்த ஒரு சித்தாந்தமும் வர முடியாது. உதாரணமாக இன்றைக்கு உள்ள முதலாளித்துவ சித்தாந்தம் எந்த அரசுகளால் வாழ வைக்கப்படுது? அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற அவங்களோட நாட்டுகள் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க சிஸ்டத்தை வந்து மக்கள் மீது பிரயோகிப்பாங்க. உண்டு, ரெண்டாவது வெளிநாட்டுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. உதாரணமாக ஈராக்குக்கு போனாங்க. போகும்பொழுது ஆரம்பத்தில் சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே அதிபயங்கரமான ஆயுதங்கள் இருக்குது, அது எதை சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த கதையெல்லாம் போயிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் டெமோக்ரஸியை கொடுத்துட்ருக்கிறோம். டெமோக்ரஸின்னு சொன்னால் மனிதன் சட்டம் எழுதுறாதான் டெமோக்ரஸி சொல்றியா? நான் அந்த கருத்தில் தான் டெமோக்ரஸி சொல்ல பயன்படுத்துகிறேன். மனிதன் சட்டத்தை எழுதுற வேலை. டெமோக்ரஸி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, குர்ஆன் எடுத்து பார்த்து சட்டத்தை கொண்டு வரது இல்லை டெமோக்ரஸி. அப்ப இப்போ ஈராக்குள்ள போய் உதாரணமா இன்னைக்கு என்னத்தை பத்தி கேட்கிறாங்க? ஜனநாயகமயப்படுத்தல் அந்த நாட்டை, அல்லது அங்குள்ள இக்கனாமிக் சிஸ்டத்தை, வங்கி முறை எல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால், சரியா வங்கி எழுதிக்காது. அமெரிக்கா அறிமுகப்படுத்துகிற வங்கி முறையெல்லாம் கிடைக்கும். அப்போ நாட்டுக்குள்ள சித்தாந்தத்தை மக்கள் மீது பிரயோகிக்கிற அதே டைமில் வெளிநாடுகளுக்கும் அந்த சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு போவாங்க. இது யார் செய்யணும்னு சொன்னால் அரசு. அப்போ அரசு இல்லாமல் ஒரு சித்தாந்தம் வாழ முடியாது. இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், கம்யூனிசம் வந்து வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்லி எல்லாரும் சொல்கிறோம். நாம் கம்யூனிசம் அழிஞ்சு போனது என்னத்தை குறிப்பிட்றோம்? நாம் கம்யூனிசம் அழிஞ்சதுன்னு என்னத்தை குறிப்பிட்றோம்? ஹலோ, ஹலோ, வணக்கம். இஸ்லாம் கிளாஸ் கேட்குங்க. எங்கே இருக்கீங்க? நான் இதில் நம்மளோட வழக்கமான ஸ்கூல் தான், ஓட்டுப்பள்ளி ஸ்கூல். ஓ, ஃபுல் கிளாஸ் உண்டோ? பத்தாமலே ஊரில் முடியும் இன்னொரு 1.5 hours. ஓகே, அசர் இருக்காங்க. அப்போ கம்யூனிசம் வந்து முடிவுக்கு வந்து விட்டது, கம்யூனிசம் அழிந்து விட்டதுன்னு சொல்லி நாம சொல்ற எதை சொல்றேன்? நான் சோவியத் யூனியன் உடஞ்சத்தை, ஒரு அரசு இல்லாம போனத்தை ஒரு சித்தாந்தத்துல அழிவா நாம சொல்றோம் இல்லையா? என்ன சித்தாந்தத்தை அமல்படுத்துக்கு அரசு வேணும், அந்த பாயிண்ட் தான் இப்ப நான் பாக்குறது. எல்லாரும் சொல்றா கம்யூனிசம் அழிஞ்சு போயிருந்தோம், ஒடியுமே என்னோடு கேட்டா அது சோவியத் யூனியன் உடஞ்சு போயிருந்துன்னு சொல்றாங்க. அரசு இல்லாம ஒரு சித்தாந்தம் இல்லை. ரெண்டாவது இஸ்லாத்தை எடுத்து பார்த்தா, இஸ்லாமிய சித்தாந்தத்தில் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் சாதாரண பாமர மக்கள் சொல்லுவாங்க, எச்சி துப்புறத்திலிருந்து ஆட்சி செய்கிறது வரைக்குமான சகல பிரச்சனையும் கதைக்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் சொல்லுவாங்க. எல்லா பிரச்சனைக்கும் இல்லை தீர்வு இருக்குது. அவங்க பேசிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வாயில் சொல்கிறாங்க இஸ்லாமோட சித்தாந்தம்னு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் வந்து ஒரு சித்தாந்தமாக வாழுதா ப்ராக்டிக்கலான்னு பார்த்தா, அது தென்னாம்பரி ஒரு கேள்விக்குறிக்கு உட்படுத்தப்படணும். ஏன்னு சொன்னால், ஒரு அரசு வந்து இஸ்லாத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. உதாரணமாக நான் சொன்னேன், அரசு வந்து உண்டு சித்தாந்தத்தை மக்கள் மீது பிரயோகிக்கும், கீழே கிடைக்கிற மக்கள் எல்லோரும் மீதும் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதான். இன்னொன்று என்னென்னு சொன்னால், அந்த தேசத்துக்குள்ளே அப்ளை பண்ணலாம், வெளிநாடுகளுக்கு அதை எடுத்துகிட்டு போகும். எப்படி அமெரிக்கா ஈராக்குக்கு எடுத்துகிட்டு போகுதோ, மற்ற நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போகுதோ, அது மாதிரி இஸ்லாம் வந்து இன்னொரு நாட்டுக்கு சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு போகும். அப்போ இந்த ரெண்டு வேலையும் இன்றைக்கி நடக்கலை. ஏன்னு சொன்னால், இஸ்லாம் இந்த ஒரு அரசுக்குள்ளே இல்லை, ஒரு சித்தாந்தம் வாழலை ப்ராக்டிக்கலாக. கொள்கை அளவில் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, நடைமுறையில் அது இல்லை. ஓகே, அப்போ இன்றைக்குள்ள தேவை என்னன்னு சொன்னால், ஒரு அந்த நிலைக்கு கொண்டு வர இஸ்லாத்தை, வெறும் ஒரு மதம் மாதிரி இருக்கிற இந்த இஸ்லாத்தை அது உண்மையான நிலை, ஒரு சித்தாந்தமாக அதை வாழ வைக்கிறதுக்கான ஒரு வேலை திட்டம் நடக்கணும் இன்றைக்கு உலகத்தில். சரிதானே? இதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லீம்கள் இல்லை, அல்லது ஏற்றுக்கொள்ளாதவன் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. உதாரணமாக பிரபலமாக இந்த ஒரு அரசு நிலைக்கு இஸ்லாத்தை கொண்டு வரணும்னு சொல்கிற குழுக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், கணக்கு குழுக்கள் இருக்குது. ஜமாத் இஸ்லாமி ஃபார் எக்ஸாம்பிள், இஃப்வான் முஸ்லிம், மற்றது ஹிஸ்புத் தஹ்ரீர், மற்றது அல் கைதா. இந்த இயக்கங்கள் எல்லாமே என்னத்தை சொல்லுதுண்டா, இந்த நில கட்டாயம் வரணும். அதில் வந்து ரெண்டு கதை கிடையாது. இந்த வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னு சொன்னானாமே, ரசூலுல்லா மதீனாவில் ஒரு இஸ்லாமிய அரசை நிறுவி இஸ்லாத்தை ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தினிலிருந்து 1924 முஸ்தபா கமால் தலைமையில் ஹிலாஃபா, உஸ்மானிய ஹிலாஃபா உடைக்கப்பட்டது வரைக்கும் கொட்டினியூஸாக இருந்திருக்கு. ஒரு பெரிய சுண்ணாது அப்படி இருந்திருக்கு நடைமுறையில். அந்த சுண்ணாந்தை இல்லை,
தேசிய அரசியல் உருவாக்கப்பட்டிருக்கு. குட்டி குட்டி தேசங்களை பிரிக்கப்பட்டிருக்கு. தேசிய அரசு தேசியவாதம் உள்ளது ஹராம். ஏன்னா உம்மத்து வந்து பிரிஞ்சிருக்க முடியாது. தேசியவாதம் ஹராம். அப்போ இந்த ஹராத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு நிலைமை இருக்கு. இது ஒரு புதிய விஷயம், இப்போ அண்மையில் நடந்த ஏற்பட்ட விஷயம், 24 ஆம் ஆண்டு ஏற்பட்ட விஷயம். அப்போ எல்லாரும் நோக்கமும் என்னன்னு சொன்னால் திரும்ப இந்த அரசை கொண்டு வரது. அப்போ அதுதான் இலக்கு, கோல். ஒரு அரசை கொண்டு வர கிலாஃபா 100 தான் கோல். அப்போ நாம சொன்ன இந்த கோல் அடையிறதுக்கு கணக்க குழுக்கள் வேலை செய்கிறாங்க. ஈவன் தப்லீக் ஜமாத்தில் கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க இந்த இலக்கங்களை கிரீக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இப்போ நாம் அன்றைக்கு இந்த யாரையும் நம்மளோட ஷிப்லி கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ இந்த இலக்கை அடையிறதுக்கு, இந்த கோல் அடையிறதுக்குள்ள வழிமுறை இல்லை, இஸ்புத்தஹரியன் முஸ்லிமின் ஜமாத் இஸ்லாமி அல்கைதா மற்ற மற்ற இயக்கங்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு கோல்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஃபைன், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் அதை. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்கிறீங்க ஏ பி சி டி, ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு வழியை காட்டுறீங்க. இப்போ எந்த வழியை நாங்கள் பின்பற்றுறது? அதுதான் அவர் கேட்ட கேள்வி. சரி தானே? அன்றைக்கு அது அந்த கேள்விக்கு விடையா முதல்ல அது நாம் ஒரு இயக்கத்தை எடுக்கும். அல்காய்தா விடுமே, ஃபார் எக்ஸாம்பிள் அல்காய்தா. இவங்களோட இலக்கு ஒரு இஸ்லாமிய கிலாஃபாவை நிறுவுறதுன்னு சொன்னா, தேசியவாதம் இல்லாம 58 நாடு இல்லாம எல்லைகள் இல்லாம எல்லா நாட்டையும் உண்டா சேர்க்கிறதா அவங்களோட இலக்குன்னு சொன்னா, அந்த இலக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய இலக்கு. இதை நாம யார்கிட்டையும் சொல்லணும் பயப்படாம. அல்காய்தா தொலை சொல்லுது, 5 நேரம் தொலை சொல்லுது. அல்காய்தா பயங்கரவாத குழுன்னு சொல்லி சீல் குத்தப்பட்டிருக்கிறதால நாம தொழுகை விடலாமா? விடையில்லாது. அல்காய்தா ஜக்காத்து கொடுக்க சொல்லுது, அது பயங்கரவாத இயக்கம் சீல் குத்தப்பட்டிருக்கிறதால ஜக்காத்தை விடையலுமா? சிமிலலி அல்காய்தா ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொன்னா, கிலாஃபா வரலாம், தேசியவாதம் இல்லாம போகணும். சரிதானே? அப்படியே முஸ்லீம் நாடுகள் வந்து ஆக்கிரமிப்புக்குள்ளாக இருக்குது. வெளிநாட்டு படைகள் வந்து அந்த நாட்டில் இருந்துகிட்டு இராணுவ ரீதியாக ஆக்கிரமிப்பு செஞ்சு பொருளாதாரங்களை சுரண்டது, மனித படுகொலைகள் செய்யறது, இதை செய்யறது, இதுக்கு ஒரு முடிவு வரணும் அவங்க சொல்றாங்க. அதுக்காக அதை பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? நோ. அப்போ இந்த இலக்கில் வந்து எல்லாருமே உடன்படுறோம். ஆனால் அல்காய்தா மெத்தடாலஜி என்னன்னு சொன்னா, இந்த கிலாஃபாவை கொண்டு வரதுக்கு, தேசியவாதத்தை உடைக்கிறதுக்கு அவங்களோட மெத்தடாலஜி என்னன்னு சொன்னா, ஜிஹாத். இப்ப நாம சாய்க்கிற மெத்தடாலஜியை பத்தியா, ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் இடையிலான மெத்தடாலஜி. இவங்க அல்காய்தா வந்து ஜிஹாதியோட மெத்தடாலஜி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கிலாஃபா வாரத்துக்கு தடை அறிக்கிறது ஒன்று அமெரிக்க இராணுவம் மாத்திரம் இல்லை, முஸ்லீம் இராணுவமும் தடை அறிக்கிறது. இப்போ கிலாஃபா வந்தா முஸ்லீம் சொல்லுங்க, கிலாஃபா வந்தா சவுதின்னு ஒரு நாடு விற்குமா? தேசிய பிரிக்காது. ஈராக்கின்னு ஒரு நாடு விற்காது. ஜோர்டான் ஒரு நாடு விற்காது. 3 நாடும் ஒன்றா கேட்கப்படும். ஒன்றா கேட்கப்படுற டைம்ல முதலாவது ஜோப் ஆறுக்கு பறி போகுது. கிங்கிக்கு பதவி இல்லையே. ஏன்னா 3 பிரதேசம் ஒன்றா வரும்பொழுது ஒருத்தர் தான் வரலாம். மினிமம் 2 பேருக்கு ஜோப் இல்லாம போகும். 3 நாடு இணைஞ்சா, 50 நாடு இணைஞ்சா 49 பேருக்கு ஜோப் இல்லாம போகும் மினிமம். ஏன் அது வெளியில இருந்து ஒருத்தர் வந்தார் 50 பேருக்கு ஜோப் இல்லாம போகும். ஆகவே இந்த கிலாஃபா வாரத்துக்கு தடை அறிக்கிற முக்கியமான ஒரு போர்ஸ் ஆரம்பிச்சுனா அரசு, இருக்கிற முஸ்லீம் அரசுகள். சரிதானே? அப்போ அல்காய்தா என்ன சொல்லுது, இவங்க தடையை அறிக்கிறதால நாம இவங்களோட சண்டை பிடிப்போம், முஸ்லீம் பாரக்கிட்ட போர்சஸ் படிப்போம், அல்லது பகதுர போர்சஸுக்கு நாம் அடிப்போம் என்று சொல்கிறாங்க அவங்க. சரிதானே? ஷரியாட பார்வையில் சரியா பிள்ளையாங்கிற ஆகியமெண்ட்டு நான் இப்போ போகலை. நான் மேலோட்டமாக சொல்கிறேன், அவங்க அப்படியே மெத்தடாலஜி இருக்குது. நான் அந்த மெத்தடாலஜியை பின்பற்றி போகலை. ஆனால் ஒரே இலக்கு தான் போகிறோம். நாம் பின்பற்றுற மெத்தடாலஜியில் இந்த ஜிஹாதுங்கிறதுக்கு இடமில்லை மெத்தடாலஜியில். சரியா? பின்னுக்கு உங்களுக்கு நிறைய கேள்வியில் வரும். அப்போ நீங்கள் ஜியாத கண்டம் பண்ணுறீங்களா? ஜியாத கண்டம்னா அப்போ முஸ்லீம் இல்லாதவர். சரியா? அந்த கேள்விகள் பின்னுக்கு வார டைமில் நம்ம டீல் பண்ணுவோம். நான் இப்போ அதை டீல் பண்ணலை. சரிதானே? அது இருக்கட்டும். ரெண்டாவது ஒரு குழு எடுத்துக்கொள்வோம், இஹ்வான் முஸ்லிமீன் அல்லது முஸ்லீம் பிரதர்ஹுட் அல்லது ஜமாத் இஸ்லாமி. அவங்களும் கிட்டத்தட்ட ஜேஐ. இவங்களும் சொல்கிறாங்க கிலாஃபா வர முடியும். அவங்க மெத்தடாலஜி என்னென்னு பார்த்தா, அவங்க சொல்கிறாங்க எப்படி, உதாரணமாக ஈஜிப்டில் ஆல்ரெடி ஒரு அரசாங்கம் இருக்குது, ஒரு பாராளுமன்றம் இருக்குது. நாம் என்ன செய்வோம் சொன்னால், மக்களுக்குள்ளே கிலாஃபாவை பற்றி கதப்போம். கிலாஃபா தேவை தேவைன்னு சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கிலாஃபாவை நிறுவோம்னு மக்கள்கிட்ட சொல்லுவோம். சொன்ன மக்கள் எங்களுக்கு பின்னுக்கு வரும், எத்தனை விரும்பும் மக்கள், அப்போ எங்களுக்கு ஓட்டு போடும். நாம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஜனாதிபதி பதவி எடுத்தால், 500 பேர் இருக்கிற பாராளுமன்றத்தில் 400 பேர் எங்கட ஆக்கள் இருந்தால், மறுவாரம் என்ன பிரச்சனை, நாம் கிலாஃபாவை நிறுவுறது தான் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களோட மெத்தடாலஜி. ஓகே, அந்த மெத்தடாலஜி இப்போ என்ன சொல்கிறேன் நான், அவங்களோட கோலகண்டம் பண்ணலை, அதை அப்ளை பண்ணுவோம். கோலகண்டம் பண்ணலை நடைகிற மெத்தடாலஜி இப்போ என்ன சொல்கிறோம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தா இன்றைக்கு ஹித்தில் பெரும் மெஜாரிட்டி கிடைக்குது. பார்லிமெண்ட்டுக்குள்ளே மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஃபார் முஸ்லீம்னு செலக்டிஸ்களும் இருக்கிற இராணுவம் வந்து அதை அப்படியே களைச்சி விட்டு பார்லிமெண்ட்டு ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். இப்போ
டாக்டர் முர்சி வந்திருக்கிறார். அவர் விரும்புகிறார் ஹிலாஃபாவை கொண்டு வரணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கான அனுமதியை ராணுவம் விடுவதில்லை. நீங்கள் அந்த செய்திகள் பார்த்தீங்கன்னா வழங்கும்போது ஜனாதிபதி வந்த உடனே முதலாவது வேலை என்ன, இருக்கிற அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தை கிழிக்கணும். ஏன்டா இது வந்து செக்யூலர் மனுஷன் மைண்டால் எழுதப்பட்டது, கிழிச்சு போட்டு புதுசாக ஒன்று எழுதி வைக்கணும் இல்லையா. புதுசாக எழுதுறதுக்கான அதிகாரத்தை இவருக்கு கொடுத்ததில்லை ராணுவம். அப்போ மாறுமா, மாறாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தாயா? ஓகே. இப்போ என்ன வேறு ஹிஸ்பு தாரீஃப் போன்ற சில இயக்கங்கள் இருக்கு, அந்த இயக்கங்கள்ற மெத்தடாலஜின்னு பார்ப்போம். விளங்க தானே? அப்போ இதில் இந்த மெத்தடாலஜி வழிமுறை, இந்த இலக்கு அடையிறதுக்கான வழிமுறை, அதை நாம் ஏற்றுக்கொள்ளலை, அதுகளை நாம் ஏற்றுக்கொள்ளலை. இவங்க வேற ஒரு மெத்தடாலஜி நாம் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொன்னால் அதை ஏன் ஏற்றுக்கொள்கிறோம் நாமங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். சரியா? நமக்கு தெரியும் எந்த ஒரு அமல் சேரண்டாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செய்யலைன்னு சொன்னால் அது ஒரு திகா அல்ல ஒரு சிறுக்கில் போய் முடியும். அமல் ஒரு இதாக ரசூலுல்லாஹ் செய்யாது நம்ம செய்யலை, அதுவா என்ன செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்து தான் நம்ம செய்யணும். அப்போ இன்றைக்கு வந்து கிளாஃபாக இல்லை. கிட்டத்தட்ட 1300 வருஷம் இருந்திருக்கிறோம் இல்லையா, இது 1430 டிகிரி 1430 நான் நினைக்கிறேன். 1430 சொன்னால் இன்னும் கொஞ்சம் 100 வருஷம் திண்ணுக்கு போனீங்கன்னா 1330 சொல்லுவேன். 1924 சிஇக்கு கிட்டத்தட்ட டிகிரி வர ரஃபா சொல்றேன் நான் தெனக்கு ரெண்டைக்கு இருக்கிறது 1430 சம்திங் ஆயிராச்சா அந்த 100 இயர்ஸ். இது இங்கே டிகிரி 1 இருக்கு, டிகிரி 1 இருந்து 1330 வருஷம் வரைக்கும் கிளாக இருந்தது, ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து இருந்தது. இல்லாமல் போனது இப்போ தான், 24 மணி நேரம் இல்லாமல் போனது, இன்னும் கொஞ்சம் காலம் தான் இல்லாமல் இல்லாத காலம். அப்போ கிலாஃபாவை திரும்ப கொண்டு வரேன்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்த உலமாக்கள் யார்கிட்ட கட்டி சொல்ல மாட்டான். ஏன்னா இவங்க அது ஒரு பிரச்சனை யோசிக்கிக்க மாட்டாங்க, இல்லாத ஒரு பிரச்சனை யோசிக்கிறல. கிலாஃபா விரிக்கி கிலாஃபா திரும்ப எப்படி கொண்டு வரணும் யோசிப்பாங்களா இல்லை? அப்போ கிலாஃபாவை எப்படி உருவாக்குறதுங்கிறத பற்றி யோசிக்கிறார்கள், மெத்தடாலஜியை பற்றி யோசிக்கிறார்கள். இதுக்குள்ள உள்ள எந்த உலமாக்கள்கிட்டையும் போகிறல. எங்கே போகணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் போகும். அவங்க தான் மக்காவில் 13 வருஷம் வேலை செஞ்சதன் விளைவு கிலாஃபா, இஸ்லாமிக் ஸ்டேட். அது ஓகே தானே, 13 வருஷம் வேலை செஞ்சதன் விளைவு. அப்போ கிலாஃபாவை எப்படி உருவாக்குறங்கிறத பார்க்கறதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, அந்த 13 வருஷ காலத்தில் ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலையை வந்து நாம் அவதானமாக பார்க்கணும். பார்த்தா தானே அதிலிருந்து அந்த மெத்தடாலஜியை கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதை பார்க்கும் பொழுது நமக்கு பொதுவாக விளங்குற விஷயம் என்னன்னு சொன்னா, ரசூல் என்ன செஞ்சாங்க, ஆரம்பத்தில் ஒரு தனி மனிதன் பொறுத்திருக்காங்க. நிறைய பேரை அவளை சுத்தி சேர்த்துக்கொண்டாங்க. அது இண்டிவிஜுவல் தான் அவள் தனியை தனி ஆக்களை கண்டு கூப்பிடுவாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, அல்லாவை நம்புங்க, என்ன நம்புங்க, லாயிலாம் ஒரு சொல்லு சொல்லுங்க, அப்படியே கூட்டி எடுப்பாங்க. கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க ஆரம்பத்தில். இவங்க தான் இஸ்லாத்துல லீடர்ஷிப்பை கொடுத்தாங்க பின்னுக்கு. ஏன்னு சொன்னா நீங்க கிலாஃபா வந்ததுக்கு ஒரு பாருங்க, கிலாஃபாவில் ஆட்சியை போட்டு நடத்தினாக்கள் யார், அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி, ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அதுக்கு பின்னுக்கு வந்து மற்ற சஹாபாக்கள் அதுக்குள்ள இருந்தாங்க, எல்லாத்தையும் நடத்தினாக்கள். ஏன்னா லீடர்ஷிப் அவங்க ரசூலுல்லாஹ் அவங்கள ட்ரெயின் பண்ணாங்க ஒரு லீடர்ஷிப்பா. ஏன்னா ஒரு ஐடியாலஜியை பத்தி கதைக்கிறனாம ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், நமக்குள்ள சித்தாந்தத்தை பத்திய தெளிவு இல்லைன்னு சொன்னா நடத்த முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. இது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ற ஒரு விஷயம். அந்த முதல் 3 வருஷம்னு சொல்லுவாங்க, இது முதல் 3 வருஷமும் ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை என்னன்னு சொன்னால் தங்களோட நம்பர்ஸை கூட்டினாங்க, 1, 10, 20, 40 நம்பர்ஸை கூட்டினாங்க. 3வது வருஷத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் அவனோட இலக்கு மாறுது. இது 0 to 3 இயர்ஸ் தான் இது நடக்குது. 3 இயர்ஸ்லேருந்து 13 வரைக்கும் 10 வருஷம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவனோட மெயின் கோல் எதுவா இருக்கலா, அவனோட மெயின் கோல் எதுவா இருக்கா, இந்த சர்க்கிளை வந்து பெரிசாக்கி கொண்டே போறது கோல் அறிக்கல. அவர் புரிஞ்சு வரணும், பெரிய ஒரு மாற்றம் தான். அவர் ஆரம்பத்துல ஒருத்தராக இருந்தவர் 10 ஆகி 20 ஆகி 30 ஆகி 40 ஆகி வந்தது, அது அது ஓகே. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வந்ததுக்கு பிறகு ரெண்டாம் கட்டமா அவன் தூர விலைக்கு போறான். இதை பெருப்பிச்சு கொண்டே இருக்க நம்ம யோசிக்கல. இன்றைக்கு சிலர் நாம நினைக்கிறப்ப தான் முஸ்லீம்கள் எண்ணிக்கையை கூட்டிக்கொண்டே போகணும்.
இருக்கிற 1.6 பில்லியனை 2 பில்லியன் ஆக்கணும், எண்ணிக்கையை கூட்டுறதை பற்றியே யோசிக்கிறேன் நாங்கள். ரைட். மூன்றாவது வருஷத்தில் சூழ்நிலை என்ன செய்யறாங்க அப்படின்னா, சமூகத்தில் மாற்றங்களை உருவாக்குறது யோசிக்கிறாங்க. என்ன மாற்றம்? சமூகத்தில் சிந்தனை, சமூகத்தில் விருப்ப விருப்பங்கள், இதுகளை மாற்றுறதுக்கு யோசிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். உதாரணமா இந்த காலத்துல இந்த காலத்துக்குள்ளதான் குர்ஆன் வசனம் இறங்குது, அரஅய்தல்லதி யுகதிபு தித்தீன் ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம் என்ற ஒரு வசனம் இறங்குது. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அபு சுஃபியானை கண்டம் பண்ணுது. அபு சுஃபியான் வந்து இரவில் சாப்பாடு கொடுக்குறார், ஒரு பெரிய டின்னர் ஒன்று கொடுக்குற டைம்ல அனாதைகள் வராங்க சாப்பாட்டுக்கு, வர டைம்ல அனாதைகள் அடிக்கி விரட்டுறாரு இவர். அடுத்த நாள் குர்ஆன் வசனம் இறங்குது, இவரை கண்டம் பண்ணுது அபு சுஃபியான. அப்ப இந்த வசனத்துல நோக்கம் என்ன? அபு சுஃபியான இஸ்லாத்தின் பக்கம் எழுத்து எடுக்கிறதா, அல்லது அபு சுஃபியான குடும்பத்தில் உள்ள ஆக்களை இதன் பக்கம் எழுத்து எடுக்கிறதா? வரப்பட்டாங்க. ஏன்னா கண்டம் பண்ணுது அது ராயத்தல் கதை. இது என்னத்தை சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ப்ராக்டிஸ், இந்த பழக்க வழக்கம் அநாதைகள் தொடர்பா அந்த சமூகத்துல இருந்த சில பழக்க வழக்கத்தை கண்டம் பண்ணுது. கண்டம் பண்ண டைம்ல சனம் பார்க்கும்போது இதுல நியாயம் இருக்குதானே, அநாதைகள் அடிக்க திறத்துற ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு சரி வராம சொல்லி யாராவது தெரியும். இன்னொன்று வயலுள்ளில் முத்தப்பிக்கு, சந்தையில் ஏமாற்றி வியாபாரம் செய்கிறார்களுக்கு வந்து கேடுதான்ங்கிறது. ஏன்னா அந்த சொசைட்டியில் அப்படி ஒரு பழக்கம் இருந்து, ஏன்னா நம்ம சிஸ்டத்தை பற்றி கேட்குறோம், அவங்களோட சிஸ்டத்துக்குள்ளே அது இருக்குது. ஆனால் அதை எல்லாம் அடிக்கிறத ஒரு சிஸ்டம் அது, சந்தையில் ஏமாற்றி தான் வியாபாரம் செய்கிற ஒரு நீதி இல்லாத ஒரு சிஸ்டம். அப்போ அந்த சிஸ்டத்தை கண்டம் பண்ணுது வயலுள்ளில் முத்தப்பிக்கு. அடுத்து பெண் குழந்தை இழப்பு வைக்கிறது, அவங்க சோஷியல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண் குழந்தை எப்போ இருந்தால் ஒரு 5-6 வயசு வரப்பில் பாப்பாவை போய் அடித்து கொலை செய்வாங்க. நம்ம குர்ஆன் வசனம் இறங்குது, உங்களோட குழந்தைகள் கொல்லப்பட்ட குழந்தைகள் நாளைக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் பொழுது எதற்காக நாங்கள் கொல்லப்பட்டோம்னு உங்கள்ட்ட வினவும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீங்க கேட்ட டைமில் அந்த சொசைட்டி வந்து அப்படியே ஆடி போயிருது. அவை இதில் என்ன செய்கிறாங்க பேசிக்கலி, அந்த சொசைட்டியில் உள்ள சில நம்பிக்கைகளை, சில பழக்க வழக்கங்களை, சில விருப்பு வெறுப்புகளை பசங்க என்ன செய்கிறாங்க, டச் பண்ணுறாங்க இல்லையா? அது ரெண்டையும் செஞ்சாங்க 13 வருஷம் 10 வருஷம். அப்போ இந்த 10 வருஷம் முடியக்குள்ள சனத்துக்கு வந்து ஒரு மாற்றீடு தெரியுது, ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஏற்கனவே ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருந்த ஆக்கள் இன்னொரு மாற்றீடை அவங்க அந்த செயலுருவில் இல்லை கொள்கை அளவில் பார்க்குறாங்க. இஸ்லாம் வந்தால் அநாதைகள் நிலைமை எப்படி இருக்கும், இஸ்லாம் வந்தால் எங்களோட பொருளாதாரம் எப்படி இயங்கும் என்கிறத மாற்றீடை பார்க்குறாங்க. சரி, அப்போ மக்கள் ஆதரவு கூடும், இவங்களோட கருத்துக்கு மக்கள் ஆதரவு கூடும். எல்லாரும் முஸ்லீமாக வராங்களோ இல்லையோ இஸ்லாம் சம்பந்தமான ஒரு பாசிட்டிவான கருத்தை உங்களுக்குள்ள வளரும். அது மதீனாவில் பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. அப்போ இது வந்து லீடர்ஷிப் இருக்குது, ஆல்ரெடி லீடர்ஷிப் இருக்குது. பொதுசன அபிப்பிராயம், இந்த மக்களோட அபிப்பிராயம் வந்து பொதுசன அபிப்பிராயம், அந்த பப்ளிக் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, பொதுசன அபிப்பிராயம் இஸ்லாத்துக்கு சார்பாக இருக்குது. இது ரெண்டும் இருந்தாலும் போதாது, லீடர்ஷிப் இருக்குது, பொதுசன அபிப்பிராயம் மாற்றம் இருந்தால் போதாது. கிலாஃபா நிறுவனத்துக்கு ஏன்னா முஸ்லீம் நாடு உதாரணமாக ஈராக், ஈஜிப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஜிப்டில் கிட்டத்தட்ட 75% 80% மக்கள் எதை விரும்புது, கிலாஃபாவை விரும்புது, இஸ்லாம் ஷரியாவை விரும்புது. தேவையான லீடர்ஷிப் இருக்குது, இஃபான் முஸ்லீம்களுக்கு உதாரணமாக இருக்குது, ரெண்டும் இருக்குது. ஆனால் இன்னும் கிலாஃபாவை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்டா, ஃபோர்ஸஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சொசைட்டியில் இருக்கிற முக்கியமாக பவர்ஃபுல் சக்திகள், அந்த சக்திகள் எதை விரும்புதோ அதைத்தான் சமூகத்தில் அமல்படுத்த முடியும். மக்களோட விருப்பு வெறுப்புக்கு அங்கே பெரிய இடம் இல்லை, அது முக்கியம், அது இருக்கணும். ஆனால் இவங்க வந்து இவங்களோட சேரலைண்டா, மக்களோட அபிப்பிராயத்தை இவங்களும் தங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால், அல்லது இவங்களும் இந்த லீடர்ஷிப்புக்கு ஆதரவு கொடுக்கலன்னு சொன்னால் மாற்றம் வராது. இப்போ இந்த முஸ்லீம் நாடுகளில் நடக்கிற பிரச்சனை தான் மக்கள் விரும்புது. சிரியாவை பாருங்கள், சிரியாவில் மக்கள் பஷாத் அசாத் போகணும், இவன் என்ன ஆட்சி அவன் பாத்திசம், அங்கே இருக்கிற ஆட்சிக்கு முறைக்கு பேர் பாத்திசம். இஸ்லாம் கொம்யூனிச கலப்பு ரெண்டையும் சேர்ந்து செஞ்ச ஒரு வகையான ஒரு ஜூஸ் தான் பாத்திசம்ங்கிற ஆட்சி ஈராக்ல இருந்த மாதிரி தான், அது வானாண்டு சொல்லுது சனம். அப்போ பப்ளிக் ஒப்பீனியன் இருக்குது ஒருபடி இஸ்லாத்துக்கு சார்பாக, லீடர்ஷிப்பும் இருக்குது. ஆனால் மாற்றம் வந்துட்டா, மாற்றம் வரலை, ஏன் ஃபோர்ஸஸ் வந்து அதை எடுத்து பிடிச்சி கொண்டிருக்காங்க, ஒரு சிவில் யுத்தம் நடக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, இது ரெண்டையும் உருவாக்குனது இப்போ லீடர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க, தங்களுக்கு சார்பான பொதுசன அபிப்பிராயத்தை சனத்துக்குள்ளே உருவாக்குனாங்க. மூணாம் கட்டமாக நுஸ்ரா கேட்குறாங்க, அன்சாரீன்கள் நம்ம கேள்விப்படுறதா, அன்சாரீன்கள் சொன்னால் உதவி செஞ்சாங்க. நுஸ்ரா என்ன உதவி செஞ்சாங்க, போன டைமில் நாம் நினைக்கிற மாதிரி சொத்து பார்சல் இல்லை அவங்களுக்கு செஞ்ச உதவி.
அது அதோட பெரிய உதவி. எந்த உதவின்னு சொன்னா, நீங்க வந்து மக்கள் விரும்புகிற படிக்கு இஸ்லாத்தை அமுல்படுத்துங்க, மிக்கத்தை நாங்கள் பார்க்குறோம். அந்த உதவி தேசி சாப்பாடு ஒரு பிரச்சனை, சாப்பாடு மற்ற மற்ற பிரச்சனை, அது அவங்க பார்த்துக்கலாம். பட்டு 3 வருஷம் பட்டினி இருந்தாங்க, அவங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கல. அவங்க ஓகே. அப்ப ரசூலோட சுன்னாவை எடுத்து பார்த்தா, ரசூலுல்லாஹி கிலாஃபா நூறுனது 3 கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறாங்க. முதலாவது கட்டம் ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்குறது, ஒரு டீம் ஒன்று இருக்கணும். அடுத்து அந்த டீம்ல உள்ள அந்த டீம்ல ஊர் மக்கள் எல்லாருமே சேரணும், கொஞ்சம் பேர் இருந்தா போதும், அதான் செஞ்சாங்க. 2nd கட்டம் பொதுமக்களுக்குள்ள இஸ்லாத்துக்கு சார்பான ஒரு அபிப்பிராயத்தையும் மத்த சித்தாந்தங்களுக்கு விரோதமான ஒரு சிந்தனையும் வளர்க்கறது 2nd கட்டம். அது ஒரு வெற்றி அளிக்கிறது. பிறகு 3rd கட்டம் என்னன்னு சொன்னா, இருக்கிற போர்சஸ் வந்து ஆதரவு கொடுக்கறது. மதீனாவில் ரசூல்லாக்கு ஆதரவு கொடுத்தாக்கள் அவுஸ்மன் ஹஸ்ரஜ், அவங்க 2 பேரும் ரசூல்லா வரவேற்கிற பொழுது அந்த பைத்து படிக்கிறதுல ஒரு சில பைத்து படிக்கக்கூடாதுன்னு, பைத்து இப்போ படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. ஆனால் ரசூல்லா வந்த பொழுது அந்த பைத்தை படித்தாங்க. என்ன பைத்து? தாலால் பத்ரு ஃபஸ்ட். அதை படிக்கிறதுக்கு இந்த சஹாபாக்கள் எப்படி வந்தாங்கன்னு சொன்னால், புலித்தோலை வந்து தங்களோட உடம்புல கட்டி கொண்டு வந்தாங்களாம் கையில் ஆயுதங்களோடு. பேசிக்கலி என்ன, ஒரு போஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் வந்துருக்காங்க. புலித்தோல் கட்டினா சண்டை பிடிக்க ரெடி தான் இருக்கேன், ஏன்னா குத்துனாகிறாது என்ன இலேசில. ஏன் ஓகே. அப்போ இன்றைக்கு உதாரணமாக ஈஜிப்ட் நாம் பார்த்தோம்னா, ஈஜிப்டில் நமக்கு தேவை லீடர்ஷிப் ஓர்டு இருக்கின்ற எடுத்துக்கொள்வோம், பொதுஜன அபிப்பிராயம் இருக்கின்ற எடுத்துக்கொள்ளலாம். பெருமளாகிறது இவங்க எங்கே இருக்காங்க, போர்சஸ் எல்லாம் எல்லாம் வந்து அமெரிக்க சார்பு, முதலாளித்துவ சார்பு போர்சஸ் தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இவங்களோட மாற்றம் நடக்காத வரைக்கும் ஒரு மாற்றமும் அங்கே வரப்போறல. பேசிக்கலி என்ன சொல்ல வரும், அந்த இலக்கு அடையிறது, கோல் அடைகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறையில பின்பற்றுறாங்க. மற்ற வழிமுறைகளை ஏன் நாம் ரிஜெக்ட் பண்ணோம்னு சொன்னோம், இப்போ நாம் இந்த முறையை ஏன் ஏற்றுக்கொள்ளணும்ங்கிறது சொல்கிறேன். நாம் சொல்கிற முறையில் இது நடக்கணும், இது நடக்கணும், கட்டாயமாக போர்சஸ் எங்களுக்கு ஆதரவு தரணும். தரலைன்னு சொன்னால் முஸ்லீம் நாடுகளில் அந்த ஹிலாஃபா வராது. போர்சஸ் அந்த ஹிஸ்புத்தரை போன்ற சில இயக்கங்கள் அந்த வேலையை செய்கிறாங்க, போர்சஸ்க்குள்ள ஆதரவு தேவை. ஓகே. ஸோ அதான் சிப்லி அண்டை கேட்ட கேள்விக்கான விடையை தான் நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்திருக்கிறேன். ஓகே, இது ஓகே, இது சோஃபா கிளியர் ஆகுது. ஏன் அப்போ இந்த நாட்டில் பாருங்க, துனிசியா, துனிசியாவில் ஒரு இஸ்லாமிக் லீடர்ஷிப் இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குது, ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆனால் ஹோசஸ் சொல்லி வச்சிருக்கு, பின்னுக்கு இருந்து கொண்டு நீ வந்து இதை தடை செஞ்சா, ஸ்விமிங் சூட்டை தடை செஞ்சா உன்னை துறை தூக்குவோம். அப்போ ஸ்விமிங் சூட்டு இன்றைக்கும் ஹலால் அங்கே, பப்பை க்ளோஸ் பண்ணால் உங்களை தூக்குவோம், பப் வந்து இன்னும் ஹலால். அப்போ எங்கே இஸ்லாம் வந்துட்டா வரல, ஏன்னா ஹோசஸ் தான் டிசைடிங் பவர்ஸ்யா பின்னுக்குள்ளது. அப்போ முஸ்லீம் நம்ம கைக்கிற முஸ்லீம் நாடுகளை பற்றி, முஸ்லீம் நாடுகளில் இப்படியான ஒரு மாற்றம் வர பற்றி நாம் கேட்குறேன். இது தொடர்பான கேள்வி, எனி க்வெஸ்சன்ஸ்? சமயம் ரைட். இப்போ சரி, நாம் சொன்ன மெத்தடாலஜியை இலங்கைக்குள்ளே அப்ளை பண்ணலாமா? இலங்கைக்குள்ளே நம்ம ஒரு கோல் எடுக்கிறது, இஸ்லாமிய அரசு நிறுவப்புறோம் இலங்கையில், மக்களுக்குள்ள கருத்தை திரட்ட போறோம், ராணுவத்தை போய் சப்போர்ட்டை கேட்க போறோம், இது செய்யலாமா இலங்கையில? இலங்கையில் செய்ய முடியாது. ஆனா இஸ்லாம் வந்து ஒரு பிரதேசத்து மக்களுக்கு வந்த ஒரு மார்க்கம் இல்லை. பனு இஸ்ராயில்களை வந்து நபிமார்களை பார்த்தா அவங்க வந்து அந்த கூட்டத்துக்கு மட்டும்தான் நபி அவங்களுக்கு, பனு இஸ்ராயல்களுக்கு மாத்திரம். உதாரணமா ஈவன் ஈசா அலை இஸ்லாம், ஈசா அலை இஸ்லாம் அல்லது மூசா அலை இஸ்லாம், இவங்க வந்து முழு மனித சமுதாயத்துக்கும் வந்து ஆக்கள் இல்லை. அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன், அந்த மிரு என்ன சொல்கிறது, அந்த இஸ்ராயலி மக்களுக்கு மட்டும் வந்தாங்க. ஆனால் இப்படி ரசுல்லா அப்படி வரல, ரசுல்லா ஒமா அரசல்னாக்க இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், முழு ஆலத்தாருக்குமே ரசுல்லா வந்தாங்க. அது என்ன, நாம் அங்கே மாற்றம் வரணும், முஸ்லீம் கண்ட்ரிஸில் மாற்றம் வரணும், இலங்கையில் அந்த மாற்றத்தை நாங்கள் தேடலைன்னு சொல்கிறது ஒரு முரண்பாடு விக்குவாங்க. முரண்பாடு விக்கு தானேவா, ஏன்னா இஸ்லாம் வந்து எல்லா உலகத்துக்கும் பொருத்தம்னு சொன்னால் அது இலங்கையிலையுமே கொண்டு வர தானே வாங்க. ஏன் அந்த கேள்வி வரும் தானே, அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இலங்கைக்குள்ள அல்லது இலங்கை ஹிலாஃபாவோட ஒரு பகுதி ஆக்குறது அல்லது இலங்கைக்குள்ள இஸ்லாமிய சித்தாந்தம் வாழ வைக்கிறது அது ஹிலாஃபா செய்யும். உதாரணமாக ஈஜிப்ட், சாரி ஈஜிப்ட் எடுக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஜிப்டுக்குள்ள இஸ்லாமிய ஆட்சி வந்தது,
மதினாவில் வந்தது கூட தான் வந்தது, முதலாவது வந்து மதினாவில் தானே. அப்போ ஈஜிப்டுக்குள்ள இஸ்லாமிய ஆட்சியை யார் கொண்டு வரலன்னு சொன்னால் ஈஜிப்டுக்குள்ள இருந்த முஸ்லீம்கள் கொண்டு வரல, இஸ்லாமிய ஆட்சியை அரசு தான் செஞ்சது, இஸ்லாமிய அரசு. அப்போ இலங்கைக்குள்ள ஒரு இஸ்லாமிய அரசு வருமாக இருந்தால் அதுக்கான முக்கியமான வேலையை செய்ய போது ஆரம்பிச்சோம்னா வரப்போற இஸ்லாமிய ஃபிலாஃபா தான் செய்ய போகுது அது. ஓகே, அது அது நமக்கு தெளிவாக இருக்கும். அப்போ இப்போ நாம ஏதாவது வேலை செஞ்சு இலங்கைக்குள்ள ஒரு இஸ்லாமிய அரசை கொண்டு வர்றது இல்லைங்கிற நோக்கம். ஓகே, வெளியில இருந்து அது வரணும். அப்ப அந்த அரசு மாற்றத்தை சொல்றது உதாரணமா, அரசு மாற்றம் ஒரு சோசியலிச அரசாங்கம் கேள்விப்படுறீங்களா, முதலாளித்துவ அரசாங்கம். உதாரணமா யூகே எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னா, யூகேயில் டோனி பிளேயர் கட்சி லேபர் பார்ட்டி அதை சொல்கிற வந்து ஒரு வகையான இடதுசாரி கட்சின்னு சொல்கிறது தானே, இடதுசாரி கட்சி. இப்போ இருக்கிற கட்சி வலதுசாரி கட்சி, வலதுசாரி கட்சி. அப்போ இடதுசாரின்னு சொன்னால் முதலாளித்துவம் சார், கம்யூனிசம் சார்ந்த போக்குள்ள ஒரு கட்சி, வலதுசாரின்னு சொன்னால் முதலாளித்துவம் சார்ந்த ஒரு கட்சி. அங்கே வந்து கிடைக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும், அந்த கட்சி போய் இந்த கட்சி வரும். அதை சொல்கிற வந்து அவர் அரசு அப்படியான மாற்றத்தை கொண்டு வரத்து சொல்கிறது, அல்லது அப்படியான மாற்றத்தை கொண்டு வரதுக்கு காரணமாக அமைகிறது வந்து அரசியல் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள். பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள் இலங்கைக்குள்ள பார்ப்பேன். இலங்கைக்குள்ள ஜேவிபி இருந்த காலம் தெரியும் உங்களுக்கு, அதில் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜேவிபி வந்து எந்த சித்தாந்தத்தை நம்பிக்கை உண்டாக்கல், சோசியலிச கம்யூனிச சித்தாந்தத்தில் நம்பிக்கை உண்டாக்கல். ஆனால் இலங்கையில் ஓரடி இருக்கிறது எந்த சித்தாந்தம், முதலாளித்துவ சித்தாந்தம். இலங்கையில் இருக்கிற முதலாளித்துவ சித்தாந்தம், அந்த முதலாளித்துவ சித்தாந்தத்தை வீசி போட்டு கம்யூனிச சித்தாந்தத்தை ஆட்சி நிலைக்கு கொண்டு வர்றதுக்குண்டு சொல்லி வேலை செஞ்சாக்கள் ஜெயிப்பு உதாரணமாக. அப்போ அவங்க செஞ்ச வேலை திட்டங்கள் எல்லாமே அரசியல் ஸ்ட்ரகிள், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள்னு சொல்கிறோம். அரசியல் மாற்றத்தை அவங்க விரும்பினாங்க இலங்கைக்குள்ள, அந்த அரசியல் மாற்றம் மாறத்துக்கு அவங்க வந்து இராணுவ வேலை திட்டங்களையும் செஞ்சாங்க அவங்க. ஆனால் இப்போ அந்த இராணுவ திட்ட வேலத்தை விட்டு போட்டு வேறு அரசியல் வேலை திட்டங்களை செய்கிறாங்க. அவங்களோட இலக்கு என்ன, கம்யூனிசத்தை இறக்கி போட்டு முதலாளித்துவத்தை இறக்கி போட்டு கம்யூனிசத்தை தான் கொண்டு சேர்க்கிறதையா, அரசியல் ஸ்ட்ரகிள். அப்படியான ஒரு ஸ்ட்ரகிள் நாம் இங்கே செய்யலை, நாம் அதை நினைச்சும் பார்க்கல இலங்கையில். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அது நடைமுறை சாத்தியங்கள் இல்லாமல் இருக்கிறது தானே, அது நாளைக்கு இன்ஷால்லா ஃபிலாஃபா வந்து அதை செய்யும். ஆனால் நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் இலங்கையில் ஒரு இன்டலெக்சுவல் ஸ்ட்ரகிள் செய்யலாம். அறிவியல் ரீதியான ஒரு போராட்டம் அப்படின்னு சொன்னால், இலங்கையில் முதலாளித்துவ ஐடியாலஜி இருக்குது, இவங்களோட சோசியல் சிஸ்டம் கொண்டு இருக்குது. சோசியல் சிஸ்டம் சொன்னேன், ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணுங்கிறத தீர்மானிக்கிறது தான் சோசியல் சிஸ்டம். உடுப்பு பொம்பளைகிற உடுப்பு சோசியல் சிஸ்டத்துக்குள்ளே வரும். கிட்டத்தட்ட ஒரு மினிஸ்டர் வந்து யா மர்வின் சில்வாட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, யா கையில் திறந்து ஓட்டு பிரிக்கிறது, ஓ அந்த சிஸ்டத்தை விமர்சிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அப்படி கையை திறந்து ஓட்டு பெண்கள் பிரிகிறதால பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இந்த நாட்டில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு முதல் ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாவலப்பட்டியில் ஒரு ஸ்கூல் பிள்ளையே ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டான். அப்போ பலிசி போகுது பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போனால் அங்கே இருக்கிற சாதியம் எடுத்து பார்த்தான் ரைட்டு கற்பழிக்கிறது ஒரு முதலாளிதான். ஏன் அது பெரிய கோர்ஸ் உண்டு, அவனுக்கு சாப்பாடு கோர்ஸ். இவன்களை கூட்டிகிட்டு போய் இவன் கற்பழிச்சுட்டான் அவளை வேலை சாதியம். அதுக்கு பிறகு கேஸ் கொஞ்சம் பெருசாகி பெரிய பெரிய உயர் அதிகாரம் சம்மந்தப்பட்ட டைமில் அங்கே இருக்கிறதும் தெரிய ஐஜிபிக்குள்ள இருக்கிறாயா டிஐஜியா, அந்த லெவலில் உள்ள ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அவர் என்ன சொல்கிறாருண்டா, பெற்றோர்களே நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு எப்படியான உடுப்பு போடுறீங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிக்கணும், அல்லது உங்களோட பிள்ளைகள் கொடுக்குற உடுப்பை பற்றி நீங்கள் யோசிக்கணும்னு சொல்கிறார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் அவர் பேசிக்கலி அவர் என்ன சொல்கிறார், இந்த சோசியல் சிஸ்டத்தில் பிள்ளைக்குன்னு சொல்கிறார், பிள்ளைக்கு சொல்கிறார். ஆனால் என்ன சொல்லலைண்டா, அவர் ஹிஜாபை போட்டார் அந்த பிள்ளைக்கு இந்த பிறக்கிங்க ஓரளவுக்கு இருக்கலாம்னு சொல்லலை. நாம இன்டலெக்சுவல் ஸ்ட்ரகிளில் நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாம் அதைத்தான் சொல்ல போகிறோம், நீ போடு, நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்கணும்ண்டோ ஒன்று அடிக்க திறத்தணும்ண்டோ இல்லை, நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு சொல்கிறோம், இன்டலெக்சுவல் லெவலில் நாங்கள் சொல்கிறோம் உன்னோட சோஷியல் சிஸ்டம் பிள்ளை, அதால் தான் இப்படியான பிறக்கி நடக்குது. இதை இவனை ஏற்றுக்கொள்கிறான், மோவிந்தி சில்வாவை ஏற்றுக்கொள்கிறான், உன்னோட ஐஜிபியும் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ நீ மாற்றிடை பற்றி யோசிக்கணும், மாற்றிடே இது இஸ்லாம். ஏன் ரெண்டாவது பிறக்கினா குற்றச்செயல்கள் அதிகம் இருக்குது இந்த நாட்டில். அப்போ இந்த பீனல் கோட் சிஸ்டம் அல்லது ஜுடிஷியரி நீதித்துறையோ அல்லது தண்டனை சட்டக்கோவையோ ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற காரணம் பல காரணங்களில் உண்டு என்னன்னா, குற்றச்செயல்கள் இல்லாமாக்குறது தடுக்கிறது, அல்லது குற்றச்செயல்கள் பெர்சன்டேஜர் கணிசமான அளவு குறைக்கிறது. ஆனால் இலங்கையில்
நீர்த்தோடு இருக்குது, கீழல் கோடு இருக்குது, குத்தக்கீரல் ஆறுமுடுகளில் வளர்ந்து கொண்டே போகுது. அப்போ இதை பார்த்த உடனே விமல் வீரவான்சர் என்ன சொன்னான், முஸ்லீம் நாடுகளில் இருக்கிறது போல சரியாக இந்த நாட்டுக்குள்ளே வரணும் உண்டு. அப்போ இதில் ரெண்டு விஷயம், ஒன்று இங்கே இருக்கிற சிஸ்டம் பிளண்டாவது உணர்றான், ரெண்டாங்கட்டமா ஓரளவு முஸ்லீம் சிஸ்டம் வந்தால் நல்லமென்று சொல்கிறான், விளங்குதா? அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இலங்கையில் இந்த ஸ்ட்ரகிளை தான் செய்யணும், இன்டலெக்சுவல் ஸ்ட்ரகிள். நாட்டில் வந்து சிந்திக்கிற உரிமை, கருத்து சொல்கிற உரிமை ஓரளவுக்கு இருக்குது நாட்டில் இல்லையா? அப்போ இந்த இன்டலெக்சுவல் ஸ்ட்ரகிளில் நம்மளை பங்குபடுத்துறதுக்கு தான், ஒரு பங்காளியில் வாரதுக்கு தான் இந்த சிந்தனை போகிறோம். ஓகே, அப்போ நாம் வந்து சிஸ்டத்தை சொல்லுவோம், ஒவ்வொரு சிஸ்டத்தில் உள்ள பிள்ளைங்களும் நம்ம சொல்லுவோம். எக்கனாமிக் சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள், இலங்கையில் இருக்கிற எக்கனாமிக் சிஸ்டத்தை பாருங்கள், வட்டி முறை, எத்தனை பேர் வந்து வங்கிகளுக்கு அடிமைகளாக்கப்பட்டுட்டாங்க, வங்கி வந்து உண்மையாக ஆக்கல்ற கழுத்தில் கைத்தை போட்டு பிடிச்சிக்கிட்டு, இப்போ உழைச்சி உழைச்சி வட்டி கட்டுறதுலாம் இருக்கிறாங்களே தவிர இவங்களோட கேபிட்டல் வளராது, சேவிங் இருக்காது இவங்கிட்ட. அப்போ நீண்ட காலத்துக்கு அவங்க அடிமைகளாகவே இருக்க போகிறாங்க. அதால் பாதிக்கப்பட்டாக்கள் இருக்காங்க, பாதிக்கப்பட்டாக்கள் கேட்டால் தெரியும், இப்போ மில்லு முதலாளிமாரி அவங்களை கேட்டால் தெரியும். அப்போ இது என்னத்துல பிரச்சனை, அந்த எக்கனாமிக் சிஸ்டத்தில் உள்ள பிரச்சனையா? இப்போ வங்கியெல்லாம் வந்து பிஎல்சி தெரியுமா, நீங்கள் காமர்ஸ் படிக்க ஆக்கள் இருக்கீங்க, நீங்கள் பிஎல்சி தானே, பிஎல்சின்னு சொன்னானே பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தான் என்ன, பேங்க் இருக்குது, நீங்கள் ஒரு பேங்க் போய் லோன் எடுக்கிறீங்க, எடுத்து பிஸ்னஸில் போடுறீங்க, பிஸ்னஸில் போட்டு உங்களோட பிஸ்னஸ் வந்து பேங்க் கிராஃப்ட் ஆகி எல்லாம் உடஞ்சி வைக்கு, நீங்கள் பேங்குக்கு சொல்லலாமா, சாரி அந்த கடனெல்லாம் கட்டுறதுக்கு வழியில்ன்னு சொல்லலாமா, சொல்லலாம். பேங்க் என்ன செய்யும், உங்களை இழுத்துட்டு போகும் கோர்ட்டுக்கு, கோர்ட்டுக்கு போனால் அரசாங்கம் என்ன செய்யும், பிடிச்சி கோர்ட்டில் போட்டு எப்படியாவது பறிச்சு கொடுக்குமா உங்களுக்கு. இப்போ வங்கி பேங்க் கிராஃப்ட் ஆகிடும், நீங்கள் வங்கியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, பிஸ்னஸ்லாம் செய்யுங்க, வங்கி பேங்க் கிராஃப்ட் ஆகிடும், வங்கிக்கு காசு உங்களுக்கு திரும்ப தரையலாது. இப்போ நீங்கள் வங்கியை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போகலாமா, போக முடியாது, சட்ட ரீதியான பாதுகாப்பு அதுக்கு இருக்குது, டிஎல்சியை ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க பேசி. அப்போ இது ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு அநியாயமான ஒரு சிஸ்டம் இல்லையாது, இக்கனாமிக் சிஸ்டம். ஏன் அதை நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நம்ம இதில் தான் படிக்க போகிறோம், படிக்க இது என்ன நியாயம், நான் பேங்க்ரப்ட் ஆகினாலும் கொடுக்கணும், அவர் பேங்க்ரப்ட் ஆனால் எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லைன்னா அந்த டீல் வந்து எப்படியான டீல் இல்லையே? ஏன்னா இருக்கிற செக்யூலர் அரசு மதச்சார்பு இல்லாத இந்த முதலாளிக்கு அரசு என்ன செய்யணும், முதலாளிகளுக்கு சார்பான சட்ட தெளிவிக்கிறது, டிஎல்சியை பாதுகாத்திருக்குது உதாரணமாக. ஏன் அப்போ சிந்தனை போகிற நோக்கம் அதான், ஒரு இன்டலெக்சுவல் ஸ்ட்ரகிளில் நம்மளை ஈடுபடுத்துறது. இலங்கையில் நம்ம அதான் செய்யணும், இன்னும் ஒன்று செய்யணும் நம்ம கணக்கை செய்து இன்னும் ஒன்று செய்யலாம்னு சொன்னால், இலங்கை வந்து நம்ம நேரத்தில் காய்ச்சி விஷயம் சில புதுசாக வந்து இதை சொல்லணும், இன்றைக்கு வந்து இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம் ஒன்று நடக்குது, அதில் ஒரு நாடு இல்லை சண்டை கொடுக்குற நாடு, இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தத்தை கொண்டு நடத்துகிற நாடுகள் பல நாடுகள் இருக்குது, அந்த நாடுகளில் இலங்கையும் சில டைமில் பங்களிப்பு செய்யும். அதில் உதாரணமாக இலங்கைக்குள்ளே ஒரு எம்பசியை கொண்டு வருவாங்க, இஸ்ரேலிய எம்பசியை இலங்கைக்குள்ளே கொண்டு வருதுன்னு சொன்னால் அது அவங்களுக்கு சார்பாச்சுகிற ஒரு வேலை திட்டம், அல்லது அமெரிக்க வங்கிகளை இங்கே விடுதுன்னு சொன்னால் இலங்கை ஏதோ ஒரு வகையில் அவங்கள பலப்படுத்துது, இல்லைங்களா? அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் இதை நாம் பலவீனப்படுத்தலாம், நம்மளோட இந்த வேலையால் பலவீனப்படுத்தலாம். அப்போ அதுக்கு வந்து நாம் இப்போ கொஞ்சம் பேர் இருந்து செய்ய முடியாது, அந்த ஒரு கட்டத்தில் அது பலவீனப்படுத்து. ஏன்னா இதெல்லாம் நம்ம வலிக்கத்தை கொண்டு வரும் பொழுது பிஎல்சியை பற்றி சாதாரணமாக எல்லோரும் படிக்கிட்டே வருவாங்க ஸ்கூலில், ஆனால் அவங்க உள்ளத்தில் ஒரு ஃபீலிங்கும் வராது. நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா பிஎல்சியை பற்றி, இது என்ன அநியாயமான சட்டம் முடிவில் யோசிச்சதா, ஒரு காலம் யோசிக்கல, ஏன்னா இப்போ யோசிக்கிறீங்க இல்லையா? ஸோ தட்ஸ் இட், அந்த சித்தாந்த அளவில் அந்த என்ன கிடைக்கணும்னு சொல்லி பார்த்து மாற்றிட நாம் முன் வைக்கிறது, அதுக்கு தான் நாம் சேர்ந்து படிக்கிறது. இனி கொஸ்டின்ஸ், நீங்கள் நோம்போட எல்லாம் டயர்டாகிக்கிற தூக்கம் வர மாதிரி இங்கிலீஷ்லாங்களுக்கு